வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்ஸும் ஹீட் ஆகும் அதுலேயும் சிபியூவில் வந்து நிறைய ட்ரான்சிஸ்டர்ஸ் இருக்கு இதனால அது வந்து ரொம்பவே அதிகமாக ஹீட் ஆகும் ஆனா

ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் முதலாவது தான் அந்த ப்ரொசஸர்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஹீட் வந்து அந்த ப்ரொசஸரோட மேற் பகுதி அதாவது நாங்க ப்ரொசஸர் மேலால பாக்குற நேரம் விளங்குற பகுதிக்கு வரும் அதுக்கு தான் சொல்றது ஐஎச்எஸ் இன்டகிரேட்டட் ஹீட் ஸ்பிரெடர் அந்த ப்ரொசஸரோட ஹீட் வந்து மேல வந்து அந்த ஸ்பிரெடர்ல அப்படியே ஃபுல்லா பரவி இருக்கும் இந்த ஐஎச்எஸ் வந்து சிபியூல வர்ற ஒரு பகுதி நாங்க அதை தனியா ஆட் பண்ண தேவையில்ல அடுத்து தான் நீங்க அந்த சிபியூல பிக்ஸ் பண்ண போற அந்த கூலிங் சிஸ்டத்தோட அடியில ஒரு பேஸ் பிளேட் இருக்கும் அநேகமா இது வந்து செப்பால தான் உருவாக்கி இருப்பாங்க பட் அலுமினியம் வந்து குறைஞ்ச விலையில கிடைக்கிறனால சில லோ கூலிங் சிஸ்டம்ஸில் அலுமினியம் இருக்கும் ஸோ இந்த பேஸ் பிளேட் வந்து சிபியோட அந்த டாப் ஐஹெச்எஸை வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது மூலமா அந்த ஐஹெச்எஸ்ல உள்ள ஹீட் வந்து இந்த பேஸ் பிளேட்க்கு வரும் அதனால தான் இதுக்கு வந்து செப்பு அலுமினியம் மாதிரி வெப்பத்தை நல்லா கடத்துற உலகங்களை யூஸ் பண்றாங்க பட் இருந்தும் அந்த ஹீட் பரவுறது வந்து இன்னும் வினைத்திறனை நடத்துறதுக்காக இதுக்கு வந்து ஒரு தேர்மல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த தேர்மல் பேஸ்ட் வந்து இருந்து ஹீட்டை எடுத்து அதை வந்து அப்படியே பேஸ் பிளேட்க்கு கொடுத்துரும் இதுக்கு பிறகு தான் அந்த ஏர் கூலிங்லேயும் லிக்விட் கூலிங்லேயும் ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது ஏர் கூலிங்ல என்னன்னா பேஸ் பிளேட் பிளானட்ல உள்ள அந்த ஹீட் வந்து செப்பு பைப்ஸ் மூலமா நல்ல ஒரு காற்றோட மூலம் லோகத்தாலான ஒரு பகுதிக்கு வரும் இதுவும் வந்து அந்த கூலருக்கு மேலே தான் இருக்கும் பாக்குறதுக்கு நிறைய வரி வரியா அந்த பிளைண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கும் இப்படி வரி வரியா இருக்கனால அந்த பரப்பளவு வந்து அதிகரித்து ஹீட் வந்து நல்லா பரவுறதுக்கு வழிவகுக்கும் இந்த ஹீட்டை வந்து அந்த கூலர்ல உள்ள ஃபேன் அப்படியே இழுத்து நம்ம பிசி கேஸோட உள்ளுக்கு விட்டுரும் அதுக்கு பிறகு நம்ம கேஸ்லயே கட்டாயம் நாங்க வந்து இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருப்போம் முன்னுக்கு இன்டேக் இருக்கும் பேக்லயும் மேலையும் வந்து exhaust fans fix பண்ணிறோம் <todic> அந்த <and the> fans மூலமா அந்த ஹீட் அதாவது அந்த கேஸுக்குள்ள உள்ள அந்த ஹீட் வந்து அப்படியே வெளிய போயிடும் இப்படி தான் ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம் வர்க் பண்ணது பட் líquuid கூலிங் வந்து இதவிட கொஞ்சம் சிக்கலா இருக்கும் líquuid கூலிங் சிஸ்டம்ஸ்ல முக்கியமான ரெண்டு வகை இருக்கு அதுல ஒண்ணு தான் AIO all in one cooling system அடுத்து வந்து कस्टम லூப்ஸ் இந்த कस्टम லூப்ஸ் பத்தி நாம பிறகு பாப்போம் பொதுவா இப்போ எல்லாம் யூஸ் பண்றது AIO சிஸ்டம் தான் அதாவது இதுக்கு வந்து நீங்க தனித்தனியா parts எல்லாம் வாங்க வாங்கதேவேல இது அப்படியே full சிஸ்டமா இருக்கும் அதுல வந்து ஒரு ரேடியேட்டர் இருக்கும் ஒரு கூலிங் بلاக்க சேர்த்து ஒரு பம்ப் இருக்கும் மத்தத இந்த கூலண்ட் போகிறதுக்கான டியூப்ஸ் இருக்கும் சில லிக்விட் கூலிங் சிஸ்டம்ஸில் இந்த பம்ப் வந்து கூலிங் பிளாக்கோடு இல்லாமல் தனியாக இருக்கும் அதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த கூலண்ட்க்குன்னு தனியாக ஒரு ரிசவும் இருக்கும் அதாவது ஒரு பாட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க அதுலேருந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி போகிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து அப்படி இல்லாமல் அந்த டியூப் உள்ள மட்டும் இருக்கும் இது எப்படி ஒர்க் பண்ணுன்னா இதுலேயும் இந்த கூலிங் பிளாக்கு அடியில் ஒரு பேஸ் பிளேட் இருக்கும் அந்த பேஸ் பிளேட்டை நாங்கள் மொதல் சொன்ன மாதிரியே தேர்மல் பேஸ்ட்டை வச்சு சிபிஓக்கு மேலே வைப்போம் அந்த கூலிங் பிளாக்குக்கு நாங்கள் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த திரவம் அநேகமாகவே அது வந்து தண்ணியில் ஒரு ஆன்டிஃபிரிஸ் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸாக தான் இருக்கும் அந்த கூலண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது டியூப் மூலமாக அது உள்ளுக்கு வர நேரம் வந்து இந்த கூலண்ட் வந்து நல்லா கூலாக இருக்கும் அது வந்து அந்த கூலண்ட் பிளக்குள்ளுக்கு போனதும் இந்த பேஸ் பிளேட்டில் இருந்த அதாவது சிபியோட ஹீட் பேஸ் பிளேட்டுக்கு வந்து அந்த பேஸ் பிளேட்டில் இருந்த ஹீட்டை வந்து அந்த கூலண்ட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திரும்ப ரேடியேட்டர் இருக்க போகும் இப்படி அந்த திரவம் வந்து பயணிக்கிறதுக்காக அதில் ஒரு பம்பு இருக்கும் இப்படி அந்த சூடான அந்த கூலண்ட் வந்து ரேடியேட்டருக்குள்ளுக்கு போகும் அங்கே வந்து இந்த டியூப்ஸ் வந்து நல்லா காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அதாவது இந்த கூலண்ட்ல உள்ள ஹீட் வந்து அந்த காத்துக்கு பரவுற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் அதே

ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அண்ட் சில எக்ஸ்பென்சிவான ஏர் கூலர்ஸும் வந்து லிக்விட் கூலர்ஸ்க்கு போட்டி போடுற மாதிரியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது பட் பொதுவாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஏர் கூலர்ஸ் வந்து சைஸ் பெருசாக இருக்கும் ஏன்னா அதோட ஃபேன்ஸ் பெருசாக இருக்கணும் அந்த பேஸ் பிளேட் பெருசாக இருக்கணும் இதனால வந்து மத போர்டில் இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய அப்ஜெக்டாக மாறிடும் ஸோ நீங்கள் ஒரு மினிமம் சின்ன சைஸில் ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கூலர் செட் ஆகாது அதோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் லிக்விட் கூலர்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது வாட்டர் பிளாக் வந்து சின்னதாக தான் இருக்கும் அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து நீங்கள் கேஸில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதனால அதோட சைஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருக்காது அடுத்த ஒரு விஷயம் தான் சவுண்ட் பொதுவாக அந்த சவுண்ட் உருவாக்குறது வந்து ஃபேன்ஸ்ல தான் ஸோ ஃபேன்ஸ் நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா அதிகமான ஆர்பிஎம் ரேட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதுல கூட சத்தம் வரும் ஸோ பொதுவாக இந்த லிக்விட் கூலர்ஸ்ல உள்ள ரேடியேட்டர்ஸ்ல வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டா அந்த ஃபேன்ஸ் வந்து சுத்தாது இதனால சவுண்ட் கொஞ்சம் குறவா வரும் பட் ஏர் கூலிங்ல வந்து ஃபேன்ஸ் தான் மேக்ஸிமம் பவரை கொடுத்து வேலை செய்யும் ஸோ அதுல கொஞ்சம் சத்தம் அதிகமாக வரும் இப்போ நாங்கள் இந்த கஸ்டம் லூப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஏஐஓ இல்லாமல் நீங்களே அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி டியூப்ஸ் எல்லாம் வாங்கி நீங்களே உங்களோட பிசிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இந்த ஏர் கூலிங் சிஸ்டம் பில்ட் பண்றது இது வந்து அநேகமா இந்த ஜிபியூ ஹெவி ஒர்க் எல்லாம் சரிங்கன்னா அதாவது த்ரீ டி ரெண்டரிங் இந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜிபியோவை வந்து நல்லாவே கூலா வச்சிருக்கணும் இதுக்காக நீங்க வந்து அந்த டியூப ஜிபியூ ஓட போற மாதிரி எல்லாம் செட் பண்ணலாம் இந்த மாதிரி கஸ்டம் லூப்ஸ் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு இதை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் இந்த டியூப்ஸ் அதே மாதிரி இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரியா யூஸ் பண்ணணும் அதனால அந்த மாதிரி வேலைக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போறது நல்லது சோ ஃபைனலா சொல்லணும்னா நீங்க வந்து இந்த சிபியூ ஹெவி ஒர்க் அப்படி இல்லாட்டி சிபியோ வந்து நீங்க ஓவர் க்ளோக் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்து லிக்விட் கூலிங் தான் சரி ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க தேவை கொஞ்சம் விலை குறவா இருக்கிறதுக்காக நாங்க வந்து ஏர் கூலிங் ஏன்னா நிறைய ஏஎம்டி ப்ரொசஸர்லாம் ஏர் கூலிங் சிஸ்டம் ஒன்றும் வரும் ஸோ நீங்க அதே யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் அதுல ஹெவி ஒர்க் செய்யற நேரம் ரொம்பவே ஹீட் ஆகும் இதனால பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சிபியோட லைஃப் டைம் குறையும் ஸோ அதோட பாக்குற நேரம் ஒரு லிக்விட் கூலிங் போடுறது வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அது வந்து ஒரு நல்ல லுக்கையும் கொடுக்கும் ஏன்னா நாங்க அவ்வளவு செலவழிச்சு கம்ப்யூட்டர் செஞ்சுட்டு அது வந்து பாக்குறதுக்கு நல்ல இல்லாட்டியும் அதோட வேல்யூ குறஞ்ச மாதிரி ஆகிரும் பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்றீங்க ஏன்னால் கண்டிப்பாக லிக்விட் கூலரை ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் ரொம்பவே கவனமாக இருங்க அப்படி இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் வச்சுருங்க ஏன்னா ஒவ்வொரு லிக்விட் கூலர்லையும் சில சில வித்தியாசங்கள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த யூஸை மனுவலையே ரீட் பண்ணி அதை பில்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்